நாராயண், இப்போ எங்க கட்சியில ஏதாவது ஒரு தவறு நடக்குது, கட்சிக்காரங்க ஏதாவது தப்பு பண்ணா நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், கட்சியை விட்டு நீக்கிறோம். அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டவங்களை போய் நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்னு ஒரு விசிகால இருந்து உதாரணம் சொன்னாரு, திமுக இருந்து உதாரணம் சொன்னாரு. ஆனா பாஜக அதை செய்யறது இல்ல, சப்போர்ட் பண்றாங்கன்னு. நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன். ஒண்ணு, ஆலூர் ஷானவாஸ் சொன்ன விஷயம், சரவணன் பேசுறேன், டைம் இல்ல, அப்புறம் நீங்க சுருக்கமா முடிக்கின்ற. நான் சொல்லல, அதனாலதான் ஷானவாஸ் சொன்னது அந்த டாக்டர் தமிழிசை இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சரக்கு இருக்கு முறுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தங்களுடைய சாதியை சேர்ந்தவர்கள் இன்னொரு சாதி பெண்கள் குறித்தெல்லாம் பேசினதெல்லாம் நாகரிகமான வார்த்தைகளா? ஒரு தலைவர் அந்த மாதிரி பேசலாமா இல்லைன்னு யாரா? அவங்களே மறுக்கல, ஆமா பேச உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அன்னைக்கு டாக்டர் தமிழிசை அது போல சொல்லி இருந்தால் அவர் எதை ரெஃபர் பண்ணார்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள போகணும், பார்க்கணும், எதுக்காக சொன்னாங்கன்னு பார்க்கணும். ஆனால் யார் தவறுமே தனிநபர் விமர்சனம், ஒரு நிமிஷம் இல்லங்க, நான் என்ன பண்ண முடியும்? அவர் சொன்னதுனாலதான் நான் சொல்லல, அவர் டாக்டர் தமிழிசைன்னு குறிப்பிட்டு பேசினாரு, நான் பேசிதான் ஆகணும். நான் எந்த ஒரு வம்புக்கும் போவதே இல்லை, ஆனா வந்த வம்பு விட மாட்டேன். அதே போல நம்ம சரவணன் சொன்னாரு, தீவிரவாதி தீவிரவாதி யார் சொன்னாங்க தீவிரவாதின்னு? சுஷில் குமார் சிண்டேவும் பா சிதம்பரமும் சொன்னாங்க. அது இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு ஆதாரங்களை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. பிரக்யா சிங் தாக்கூர் அவர்களை இன்னைக்கு குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் தான், இல்ல குற்றம் சாட்டப்பட்டவர் தான். அது மாதிரி பார்த்தா நிறைய பேர் கோட்சே குறித்து சொன்னது சரவணன் இவ்வளவு நாள் ஒரு நாலஞ்சு நாளா பேசிட்டு இருக்கிறார். அது ராகுல் காந்தி விஷயம் வந்த போது பயங்கரவாதத்துக்கு பலியானவர் ராகுல் காந்தின்னு என்ன அர்த்தம்? ராஜீவ்காந்தியை கொன்றவர்கள் பயங்கரவாதிகள் சரவணன் பேசிருக்காரு. இல்லன்னு அவர் மறுத்தா நான் வந்து பல தொலைக்காட்சிகள் உங்களோட பேசிருக்கலாம், நான் எல்லா ஆதாரமும் கொடுக்கறேன். அப்போ நீங்க பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய வேணும் ஏன் சொல்றீங்க? ஏழு பேரை நான் சொல்லல, நாராயணன் சொல்லல, ராஜீவ்காந்தி தீவிரவாதத்திற்கு பலியானார், ராஜீவ்காந்தி பயங்கரவாதத்துக்கு பலியானார்னு இதே திமுக சரவணன் பேசுறாரு, பேசிருக்கிறாரு. அப்போ ஏழு பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய சொல்றீங்க? மகாத்மா காந்தி அவர்களுடைய படுகொலையை யாருமே நியாயப்படுத்த முடியாது. பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக சொல்லிவிட்டு தவறு அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். நீங்க அப்படி எல்லாம் நம்ம போயிட்டு கட்சியோட கருத்து இல்ல, தவறுனே சொல்லிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, தவறுனே சொல்லிருக்கோம், தவறுனே சொல்லிருக்கோம். அந்த மாதிரி பேசுவது தவறு, எங்கள் கட்சிக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் மகாத்மா காந்தியினுடைய படுகொலை என்பது பயங்கரவாத செயல் என்றால் ராஜீவ்காந்தியுடைய படுகொலையும் பயங்கரவாத செயல், பயங்கரவாதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டோம்னு சொல்ல சொல்லுங்க. சின்ன குறுக்கீடு, அதாவது இந்த பயங்கரவாதம், ராஜீவ் காந்தி அவர்களை வந்து மகாத்மா காந்தி அவர்களை கொன்றது வந்து ஒரு பயங்கரவாதம் அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. அவங்களுடைய படுகொலை தான் சொல்லி நிர்மலா சீதாராமன் அதை ஒத்துக்கல. நானும் சொல்றேன், அதாவது பயங்கரவாதம் சொல்லல. சரி, அதாவது அப்போ வந்து மகாத்மா காந்தியை கொன்ற கோபால் விநாயக் கோட்சே சதி செயலில் ஈடுபட்ட காரணத்திற்காக அவர் விடுதலை செய்யப்பட்டார். இங்க ஏழு பேர் விடுதலை என்ன சொல்றாங்க, சதி செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. 28 வருஷம் உள்ள அவர் 20 வருடம் கழித்து விடுதலை செய்யப்பட்டார். 28 வருடங்கள் உள்ள இருந்துட்டாங்க. இதுல அப்படி பேசிட்டு என்ன சட்டம் என்ன சொல்றோமோ மகாத்மா காந்தியை கொண்டவன் தூக்கிலிடப்பட்டான், ராஜீவ் காந்தி தூக்கிலிடப்பட்டான், ராஜீவ் காந்தி சொல்லுங்க.